அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் குபேரனுக்கும் உகந்த நாள். பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். ஜாதக ரீதியிலான தோஷங்கள் நீங்குவதற்கும் கர்ம வினை தீர்வதற்கும் குரு குபேர பிரதோஷ நாளில் எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டும் நம்பிக்கையோடு உறுதியோடு செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் பிரதோஷம் அன்னைக்கு சிவன் வந்து அபிஷேக பிரியர். அவருக்கு அபிஷேகத்துக்கு நாம் பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மனம் குளிர்ந்து நம் ஜாதக ரீதியிலான தோஷத்தை நிச்சயமாக நீக்கி கொடுப்பார். ஒரு மனிதனுடைய கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள், மனவேதனைகள், உதவி செய்ய யாருமே இல்லை என்கின்ற எண்ணங்கள், இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நாளில் இந்த இடத்துல போய் உட்கார்ந்துருங்க போதும். வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். மந்திரம் சொல்ல வேண்டாம். நீங்கள் கோயிலில் போய் உட்கார்ந்துருந்து அமைதியாக, கோயிலில் இந்த இடத்துல போய் அமைதியாக உட்கார்ந்துருங்க. நீங்கள் வெளியில் வரும்போது நிச்சயமாக உணர முடியும், உங்கள் மனம் அப்படியே லேசாகும். ஏன்னா எல்லாருக்கும் பணம் மட்டும்தான் பிரச்சனை, எல்லாருக்கும் மனம் மட்டும்தான் பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி இது ரெண்டும் கலந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குடும்பத்தில் அல்லது தொழில் செய்கிற இடத்துல மன ரீதியான போராட்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்கள், தீர்த்து வைக்க முடியாத வேதனைகள், கால சூழல்கள், சூழ்நிலைகள், சத்தம் போட்டு அழணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், அதை போல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ராகு காலத்தோடு சேர்ந்து வரும். பிரதோஷ நேரம் வந்து 4:30, ராகு காலம் வந்து 4:30. வியாழக்கிழமையில் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா 4:30, குபேர நேரமும் பார்த்தீங்கன்னா 5:00. ஸோ இது மாதிரி கலந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று எல்லா சிவாலயத்திலையும் சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சிறிய சந்நிதி இருக்கும். நம்மளாம் அங்கே போய் சின்ன குழந்தையில என்ன பண்ணோம்னா கை தட்டிட்டு வருவோம். ஆக்சுவலி அதை கையை காட்டிட்டு வர்றது, நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல, என்கிட்ட எதுவுமே இல்லை, என் துன்பத்தெல்லாம் நான் இங்கே இறக்கி வச்சுட்டு போகிறேன், எனக்கு நல்ல வழி காட்டுங்கன்னு நம்ம கை ரெண்டையும் நீட்டி காட்டிட்டு போகிறது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செய்வாங்க. ஒரு சிலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற நூல் எடுத்து போடுவாங்க, கேட்டால் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு செய்யறோம்பாங்க. ஒரு சிலர் கை தட்டுவாங்க, ஒரு சிலர் அங்கே போய் தரையில் குட்டிட்டு வருவாங்க. இதை மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க தியான நிலையில் இருக்கிறவர். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய கஷ்டங்கள் என்ன, நமக்கு அதை தீர்க்கறதுக்கான வழிகள் என்னங்கிறத அவர் தான் வந்து எழுதி சிவபெருமானுக்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவாராம். சண்டிகேஸ்வரருடைய வேலையே கோயிலில் அதுதான். அவங்க இந்த கஷ்டத்தோடு இந்த குறையோடு வந்திருக்கிறாங்க. நீங்கள் சிவன்ட்டே போய் சொன்னாலும் போய் சண்டிகேஸ்வரரை பார்த்தோன்னே சண்டிகேஸ்வரர் திருப்பி ஒரு அப்ளிகேஷன் நமக்காக போடுவாராம். அதற்காகத்தான் அந்த சண்டிகேஸ்வரர் வந்து சிவாலயத்தில் வீற்றிருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நீங்கள் அந்த இடத்துல போய் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த இடத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையில் வெளியில் சொல்ல முடியாத வேதனை, சத்தம் போட்டு அழணுங்கிற எண்ணம், எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாத அளவுக்கு உங்கள் மன இறுக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவனை போய் பார்த்துட்டு சண்டிகேஸ்வரருடைய சந்நிதிக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடங்கள், நான் குறைந்தது 5 நிமிடங்கள்னு சொல்கிறேன், உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்துருங்க. நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். முடிஞ்சால் மந்திரம் சொல்லுங்கள், சிவசிவன் சொல்லுங்கள், சிவாய நமன் சொல்லுங்கள், ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சிவ மந்திரம் எது தெரியுமோ அதை சொல்லுங்கள். அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருந்துட்டு வெளியில் வரும்போது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும், உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கும். உங்களை அறியாமல் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் அங்கேயே நீங்கள் கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும். இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். சரி, இந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணுமாங்க அப்படின்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கோயில் திறந்த உடனே போய் நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிடங்கள் உட்காந்து தியான நிலையில் அங்கே போய் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு வரலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்கள். உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக இருந்த இடம் தெரியாமல் போகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042
இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.